கொழுப்பெடுத்து நிக்குது. இந்த கொனவா குருவின்னு சொல்லுவோம் நாங்க, அந்த குருவி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருச்சு. அப்படியே தக்காளிய பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய தக்காளி. அப்படியே ஆந்திரா சைடு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த கண்டங்கத்திரியை வச்சுதான் மருந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால தங்கச்சி பேராண்டி ஒய்ஃப் எப்படி கண்டுபிடிச்சுக்கிறீங்களா, கண்டுபிடிச்சிங்க. இப்ப நம்ம இது கூட வந்து என்னென்ன சேர்த்த போறோம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க, கலரே வந்து வடகத்தோடைய கலரா வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து மசிச்ச கத்திரிக்காயை போட்டுடலாம். நல்லா பாருங்க சட்டியில ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு. இந்த தொக்குக்கு வந்து ஹைலைட் இந்த சக்கரை தாங்க. கொஞ்சமா சேர்த்திட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம், இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு எங்க தோட்டத்துல வந்து தக்காளி கத்திரி எல்லா காய்களும் இருக்கிற காய்களாம் பறிச்சுட்டு போலான்னு தாங்க வந்திருக்கேன். அதுல வந்து இன்னைக்கு பறிச்சுட்டு போய் அது கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை செய்யறதுக்கு எங்க நந்தினி வர அப்படின்ட்டு இருக்கா. அவ வரத்துக்குள்ளார இங்க இருக்கிற காயெல்லாம் நான் பறிச்சுட்டு போயலாம் அப்படின்ட்டு. வாங்க முதல்ல வந்து நம்ம காசி தக்காளியை பறிக்கிறத பாத்திரலாம். தக்காளி பாருங்க நல்லா கயிறு இழுத்து இழுத்து கட்டவும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது தக்காளி செடியை பார்க்கவே. இது பாருங்க ஃபர்ஸ்ட் காய் தான் வந்து நிறைய சொத்த சொத்தையா வந்துச்சு, ஆனா இப்ப அடுத்தடுத்து காய்க்கிற காயெல்லாம் வந்து நல்லாவே வருது. ஒன்னும் சொத்தையெல்லாம் இல்ல, ஓரளவுக்கு நல்ல காயா வருது. நாங்க பறிக்காம விட்டுட்டோம். இங்க பாருங்களேன் எப்படி வந்து இந்த கொனவா குருவின்னு சொல்லுவோம் நாங்க, அந்த குருவி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருச்சு. அப்படியே அந்த அக்கா வந்து நீ எப்ப வீடியோ வந்து எடுக்கிறது, அந்த குருவி எல்லாம் முழுசாவே சாப்பிட்டு முடிச்சிரும், இப்ப வரியா வள்ளியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அதனாலதான் சரி இன்னைக்கு காலையிலயே வந்து பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நிறைய பழங்களை சாப்பிட்டுருச்சிங்க குருவிங்க. இன்னைக்கு பாருங்க பறிச்சு காட்டுறேன் நானு. பார்க்கவே எனக்கு ஆசாசியா இருக்குது செடியை பார்க்கும் போது. நல்ல உயரமா வளர்ந்துருக்குதுங்க. அது இந்த தக்காளி போட்டு நம்ம வந்து குழம்பு வச்சோமாக்கா நல்லா ஹைபிரிட் தக்காளிக்கும் இந்த தக்காளிக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது. போட்டதும் அப்படியே நல்லா கரைஞ்சிருது. அப்படியே நம்ம வாணல்ல போட்டு வதக்கணுமா நல்லா கரைஞ்சிருது. அப்படியே அங்கங்க பழம் பழுத்திருக்கிறது தெரியுது தெரியும் நினைக்கிறேன் நான். பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அங்கங்க பழம் பழுத்திருக்குது. இதுல வந்து இந்த இந்த தக்காளி ஒரு தக்காளி ஒரு ஒரு ரகம் ஒன்னு இருக்கு. அப்படி உரண்டையா குண்டா இருக்குது ஒன்னு குட்டி குட்டியா. அதுக்கடுத்தது வந்து இந்த பழம் ஒன்னு இருக்குது. இது வந்து செரி டொமேட்டோ கிடையாது, ஆனா இது வந்து பாக்குறதுக்கு பல்ப் மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஷேப்பே வந்து ஒரு மாதிரி பல்ப் ஷேப்ல இருக்குது. இது ஒரு ரகம். இது காசி தக்காளி தான் விதை போட்டேன், ஆனா அந்த விதையிலே கலந்து இருக்கும் போல இருக்குது. ஒன்னு ரெண்டு தக்காளி செடி வந்து இந்த தக்காளி ஒரு ரகம் வந்துருக்குது. இப்ப இந்த பல்ப் தக்காளி ஒரு ரகம் வந்துருக்குது. மொத்தம் ரெண்டு ரகம் எனக்கு கிடைச்சிருக்குது புதுசா. இப்ப ஒவ்வொரு டைம் நான் தக்காளி செடி வைக்கும் போதும் நான் ஒவ்வொரு ரகத்துல தக்காளி செடி வைக்கிறேன். ஒரு வித விதமா தக்காளி வச்சு ஒவ்வொரு போமும் ஒவ்வொரு தக்காளி விதம் காட்டி நாங்க சாப்பாடுலாம் நல்லா சாப்பாடு செய்யறோம். ருசி காட்டுது அக்கா. நீ வந்து இந்த தக்காளி நீ சாப்பிட்டுருக்கிய காசு தக்காளி பாத்தியா? நான் பாத்தியா எங்கேயோ புடிச்சிட்டு வந்து போனக்கு தக்காளி செஞ்சுக்க குடுக்கறவ. சூப்பரா இருக்குது டேஸ்ட். குழம்பு வச்சாலும் சாம்பார் வச்சாலும் டேஸ்டா இருக்குது. ஆமா பாருங்க இதெல்லாம் எப்படி எவ்வளவு பெரிய தக்காளி பாதி பழத்தை எப்படி சாப்பிட்டு பாருங்க. இந்தா உண்மையாலுமே நானே கீழ இருக்கிற வேலை பார்க்க எனக்கு சரியா இருக்குது பாருங்க. தா எவ்வளவு பழத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னாலேதான். ஆனா வா கூப்பிட்டா வர மாட்டேங்கிற இனி பாக்குறேன் என் நாளைக்கு நானு அதான் எங்க வெளியில போக வேண்டிய வேலையா போயிருது. இல்லாட்டினா வீட்டுல ஏதாவது ஒரு வேலையா இருந்தது. அதுவும் பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு வீட்டை விட்டு வெளில வரதுக்கு இருக்காது எனக்கு சுத்தமா. நாலு நாள் ஆகி போச்சு வெளியில வந்து. ஆமா ஏன்னாக்கா தக்காளி வந்து நான் தான் சொல்லிட்டு போனேன் அக்கா பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் வீடியோ எடுத்து காட்டலாம்க்கா அப்படின்னு. அதனாலதான் அக்கா விட்டுட்டாங்க. இல்லாட்டினா அக்கா பறிச்சுட்டு வந்துருவாங்க கரெக்ட் டைமுக்கு. என்னாலதான் இந்த இது டிலே ஆயிருச்சு இந்த ட்ரிப். பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டதுதாங்க இந்த காசி தக்காளி விதை. இப்ப ஆமா அதுல ஒரு பத்து விதை தான் இந்த அளவுக்கு தான் செடி வந்துச்சு. ஆனா இப்ப இதுக்கு மேல நல்லா தக்காளி புடிச்சிருவேன் நான் இந்த விதைய. ஓகே எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறோம் நாங்க.
தக்காளிய பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய தக்காளி, அப்படியே எங்க வர்ஷா சொல்ற மாதிரி பம்ப்கிங் பம்ப்கிங் மாதிரி இருக்குது. நம்ம என்ன சக்கரை பூசணிக்காய் மாதிரியே இருக்குதுனக்கா, குட்டி சக்கரை பூசணிக்காய் மாதிரியே இருக்குது பார்க்கும் போது. அப்படி டிசைன் டிசைனா இருக்குதான் பாருங்களேன், உண்மையாலுமே ரொம்ப ஆசைப்பட்டு அந்த செடி வச்சேன். அதே அதுக்கு தகுந்தபடி ஒவ்வொரு காயும் பாக்க பாக்க அவ்வளவு அழகா இருக்குது. இந்த செடி வந்து கண்டங்கத்திரி செடிங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து ஃபுல்லாவே முள்ளா இருக்கும். இந்த செடியில் இருக்கு இந்த செடி காயும் பாருங்க முள்ளா இருக்கும். இந்த காயை பொறிச்சு நம்ம வந்து அப்படியே வந்து குழம்பு வைக்கலாம். நம்ம சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறோம் பாருங்களா, அது மாதிரி குழம்பு வைக்கலாம். இது பாருங்க காய் வந்து இதுதான் காய், இது பழம். இது இந்த பழத்தை வந்து இப்போ நான் எதுக்கு விட்டு வச்சுக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் செடிங்க நிறைய போடலாம் அப்படின்ட்டு. ஒரு அஞ்சாறு செடி இருந்தால் தான் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு காய் பொறிக்கிற அளவுக்கு வரும். இது வந்து ரொம்ப சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த கொரோனா டைமில் மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஆந்திரா சைடு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த கண்டங்கத்திரி வச்சு தான் மருந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால் நம்ம வந்து மாசத்தில் ஒரு நாளாவது இந்த கண்டங்கத்திரிக்கு காயை பறித்து குழம்பு வச்சு சாப்பிட்டோமாக்க ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் இந்த காய் நிறக்க வரட்டும், நான் எல்லாத்தையும் பறிச்சு ஒரு ட்ரிப் உங்களுக்கு குழம்பு வச்சு காட்டுறேன். நான் இந்த செடியை நீங்க பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இப்ப காட்டுறேன். நான் இப்ப கொஞ்சமா வெண்டைக்காய் இருக்குது, அந்த வெண்டைக்காயும் பறிச்சுக்கலாம். இது வந்து சிகப்பு வெண்டை, அது எப்பவுமே ரெகுலரா எல்லா காயுமே போட்டு வச்சுக்குவேன் நான். அதனால இந்த டைம் வந்து வந்ததே வந்தோம், வெண்டைக்காயும் பறிச்சிடலாம். பூனத்தல கத்திரிக்காய், இத பூனத்தல கத்திரிக்காயா, சரி பறிக்கா. இன்னைக்கு அய்யனார் எனக்கு வந்து கிடைக்கல. எனக்கு அய்யனார் கிடைச்சிருந்தானா நானே வந்து பறிச்சுட்டு போயிருப்பேன் அவனை வீடியோ எடுக்க சொல்லிட்டு. இன்னைக்கு அய்யனார் இல்லாதனால பாவம் அக்காவோட வேலையை கெடுத்துட்டு இன்னைக்கு வாங்கக்கா காய் பறிங்கன்னு நான் வீடியோ எடுக்கிறேன்னு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். என்னடா இந்த அக்கா பறிக்காம அந்த அக்காவை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அய்யனார் தம்பி ஓடியே போயிட்டான், நான் வீடியோ எடுக்க கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு. இப்போ மிளகாய் வந்து பறிச்சிடலாம். இந்த மிளகாய் செடி எல்லாமே வந்து நான் வீட்டில் புழங்குற நார்மலான மிளகாய் தாங்க. அந்த மிளகாயை வந்து அப்படியே உதுத்துட்டேன், அதில் வந்து செடி முளைச்சி வந்துச்சு. அந்த செடியை தான் எடுத்து இப்போ அங்கங்கே நட்டு வச்சேன். இப்போ பாருங்கள் அது நல்லா காப்பு பிடிச்சிருக்குது இங்கே பாருங்கள். அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நம்ம என்ன எப்படி நம்ம விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து நல்லபடியாக விவசாயம் வரும். இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோமாக்க ஹைப்ரிட் காயாக கொடுப்பாங்க, அதனால் அது வாங்கி வச்சாக்க ரொம்ப நீல நீளமாக இருக்கும். ஆனால் வந்து காய் வந்து காரமே இருக்காது. ஆனால் இது வந்து நாட்டு ரகம், இது வந்து நானே போட்டு வச்சேன் வளர்த்தினேன், அதனால் இது நல்லா காரமாக இருக்கும். இப்போ நம்ம இது இந்த பழுத்த மிளகாயை பறித்து கொண்டு போய் வெயிலில் காய வச்சு வச்சுக்கிட்டோமாக்க இதுதான் நான் வரமிளகாயை அரைச்சிக்கிறது. நான் வரத்துக்குள்ள அக்கா எல்லா பச்சை மிளகாயும் பறிச்சு பிடிச்சி வேலைன்னு வந்தால் வெள்ளக்காரனாட்டம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. இன்னைக்கு கூட ஃபுல்லாக காய்கறிகள்லாம் பறிச்சாச்சு. சும்மா கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுட்டு போகலான் இருந்தேன், வந்தாக்கா இங்கே தக்காளி எப்படிங்க பச்சை மிளகாய் வெண்டைக்காய் எல்லா காயும் இருந்துச்சு. சரி போ, வந்ததே வந்தேன், எல்லாத்தையும் பறிச்சிடலான்னு பறிச்சாச்சு. இது சாத்துக்குடியாது, இந்த செடி என்னது சாத்துக்குடி தான் காய் ஒண்ணுக்குது. நம்ம மிளகாய் பார்த்தீங்களா எல்லாம் கீழே இருக்கா, மேல 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 தூக்கிட்டு நிக்குது, கொழுப்பு எடுத்து நிக்குது. இது ஒரு ரகங்க கொழுப்பு எடுத்துட்டு நிக்குதான். எல்லா மிளகாயும் கீழே தொங்கும், நம்ம மிளகாய் மட்டும் மேல நிமித்திட்டு நிக்குது. இல்ல இந்த ஓனர்மா வந்து குமிஞ்சி பிக்க முடியாது, மேல பார்த்து பிக்கிட்டுன்னு ஒரு வேலை இப்படி இருக்குமோ. பத்தியா என் உடம்பு தொந்தரவ என் செடியெல்லாம் கூட புரிஞ்சு வச்சிருக்கு. எப்படி என்ன சொல்றாங்க பாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் மிளகாய் காய் காய்க்குது. என்னென்ன காய் இருக்குன்னு
வாழைப்பூ வாழைப்பூ இருக்கு. அப்புறம் விதவிதமா கத்திரிக்காய் மூணு ரகம் இருக்குது பாருங்க. இது வாழை கத்திரிக்காய், இது வந்து வெள்ளை கத்திரிக்காய், இது வந்து பூனத்தலை கத்திரிக்காய். மூணு ரக கத்திரிக்காய். அப்புறம் வெண்டைக்காய், சிகப்பு வெண்டை, இது காசி தக்காளி. அதுக்கப்புறம் காரமான பச்சை மிளகாய், பழுத்த மிளகாய், அவ்வளோதான். தூக்கி தள்ள வச்சுக்கிட்டுமாங்க, என்னால் இடுப்புல தூக்கி பிடிக்க முடியல. ஒரு தராசு எடுத்துகிட்டு போனால் அப்படி வித்துட்டு வந்துடலாம்ல. கொஞ்சம் நிறைய காய் போட்டதுன்னா சத்தியமால வித்துட்டு இருந்துருக்கலாம். யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. காய் காய் அப்படின்ட்டு போகலாம். சரி கிளம்பு கிளம்பு. இன்னைக்கு பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டுங்க. இந்த தொக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு காட்டுறோம் நாங்கள். அது பார்த்தீங்கன்னாவே இப்படி இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே, செஞ்சதே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு. அதை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு வந்து நம்ம நந்தினி மேடம் தான் வந்திருக்காங்க. நந்தினி வேற யாரும் இல்லை, என் கொழுந்தனார் ஒய்ஃப் தான். எப்படி கொழுந்தனார் ஒய்ஃப் அப்படின்னாக்கா, எங்க வீட்டுக்காரோடைய பாட்டி இருக்காங்க இல்லைங்களாங்க, அவங்களோடைய தங்கச்சி பேராண்டி ஒய்ஃப். எப்படி கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிங்க. அதனால வந்து அவங்க தான் இங்கதான் இருக்காங்க, மேச்சேரியில தான் இருக்காங்க. இவங்க பையன் தான் நம்ம அஜய் தம்பி. நம்ம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தான்னு சொல்லி காட்டினேன் இல்லைங்களா, அவர் வந்து நம்ம நந்தினியோடைய பையன்தான். இன்னைக்கு அவ தான் செஞ்சு காட்ட போறா. வாங்க நம்ம போய் பார்க்கலாம் எப்படி செய்யறா அப்படின்னு. இதுக்கு வந்து மெயினா வந்து பெரிய வெங்காயம் வேணுங்க. பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து தக்காளி. தக்காளியும் அதே மாதிரி ஒரு நாலு தக்காளியை வந்து நம்ம வந்து நல்லா பொடிசெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காசி தக்காளி தான் எடுத்திருக்கிறேன் நம்ம வீட்டில் இருந்ததுனால. நீங்கள் வந்து நீங்கள் ஹைப்ரிட் தக்காளியோ ஏதோ ஒரு தக்காளி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா பொடிசெல்லாம் கட் பண்ணுறா பாருங்க, சின்ன சின்ன பீஸாக. நானாக இருந்தால் இந்நேரம் வந்து சாப்பரில் போட்டு ஒரே அமுத்தி இருப்பேன். எப்படி நந்தினி கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு லேட் ஆகிருதுன்னு சொல்லி சாப்பரில் போட்டால் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி கொடுத்துரும். கத்திரிக்காய் வந்து இப்போ இங்கே இருக்கிற கத்திரிக்காய் தான் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்குங்க கத்திரிக்காய். இப்போ அரை கிலோ அளவுக்கு தான் நான் வந்து நாலு வெங்காயம் சொல்லியிருக்கேன். அதனால வந்து கணக்காக அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோட கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம பருப்பு குழம்புல போடுற அளவுக்கு கட் பண்ணால் போதும், அவ்வளோதான். இது இப்போ இருக்கிற காயெல்லாம் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து இந்த தோல் வந்து போடக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து நல்லா கெட்டியாக தொக்கு மாதிரி நம்ம அப்படியே ரொம்ப ட்ரை ஆக்குவோம். அதுக்காக தான் அந்த தோலை எடுக்கிறோம். மற்றபடி குழம்புலாம் வைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து அந்த தோலோட போட்டுக்கலாம். ஆனால் இந்த கிரேவிக்கு வந்து அந்த தோல் போடக்கூடாது. தோல் பாருங்கள் அப்படி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டு. அப்படி இது நம்ம காட்டில் விளைஞ்சதுங்கிறதுனால பாருங்கள், அப்படியே அவ்வளோ பெரிய கத்திரிக்காயும் அப்படி பிஞ்சு காயா இருக்குது. அப்படியே அறியறதுக்கே ஆசையா இருக்கு பாருங்க, எவ்வளவு பிஞ்சா இருக்குது பாருங்க. ஒரு ரெண்டு செடி வீட்டாண்ட வச்சுக்கிட்டா போதுங்க, தேவைப்படுறப்ப நம்ம காய் பறிச்சுக்கலாம். அந்த ஒரு காய 100 கிராம் அளவுக்கு வர மாட்டேங்குது. எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப அடுத்து என்ன தேவைங்கறத காட்டுறேன் நானு. இப்ப கட் பண்ண வேண்டியது எல்லாமே கட் பண்ணி வச்சுங்க. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் மூணும் கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து கத்திரிக்காயை போட்டுக்குங்க. கட் பண்ண கத்திரிக்காயை அந்த குக்கரில் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் கூட நம்ம என்ன சேர்த்துறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் துவரம் பருப்பு சேர்த்துறோம். இந்த துவரம் பருப்பு தான் இந்த தொக்குக்கே வந்து ஹைலைட்டை கொடுக்க போகுது. அதனால் மறக்காமல் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கங்க. இப்போ இதை கழுவிடலாம். துவரம் பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு கழுவு கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இது கூட வந்து என்னென்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா எடுத்து போடு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி, இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்தாதீங்க, ஒரு டம்ளர் அளவு சேர்த்துனாவே போதும். இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டுறலாம்.
குக்கர்ல வச்சாச்சு. ஒரு நாலு விசில்னா அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர்ல விசில் வரத்துக்குள்ளார நம்ம வந்து தாளிக்கிற பொருள் எல்லாம் போட்டு தாளிச்சிடலாங்க. முதல்ல வந்து வானல்ல கொஞ்சமா கல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் நிறக்க ஊத்திக்கணும் நம்ம. ஏன்னாக்கா எண்ணெய் கத்திரிக்காயில எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது அது மாதிரி இதுல வந்து கத்திரிக்காய் தொக்குலையும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேல வரணும். அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கலாம். கொஞ்சமா கடுகு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடலாங்க. இதுல மெயினா நம்ம போட வேண்டியது இப்படி கட்டணுங்க. மெயினா நம்ம போட வேண்டியது வந்து வடகங்க. இந்த வடகம் தான் வந்து அதனுடைய வாசமும் அதனோட டேஸ்டும் கொடுக்கும். அதனால இந்த தொக்கு செய்யணும்னு நினைச்சாக்க கட்டாயம் வடகம் போட்டு செய்யுங்க. வடகம் இல்லாம தொக்கு செஞ்சா அது வந்து டேஸ்டே கொடுக்காது. வடகத்தையும் போட்டு எல்லாம் ஒன்னா வதக்கிக்கலாம். அது வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும், நாங்க பேசிட்டே மறந்துட்டோம். அதனால நீங்களாவது கடுகு போட்டதுக்கு அப்புறம் வடகத்தை போட்டுருங்க, அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துங்க. எங்க ஊர் சைடு வந்து இந்த வடகம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. எல்லா சமையலுக்குமே வந்து வடகம் போட்டுதான் தாளிப்பாங்க. பருப்பு சாம்பார்ல இருந்து கீரை கடைசல் வரைக்கும் எல்லாத்துக்கும் இது போடுவாங்க. அது புளிக்குழம்புக்குலாம் போட்டு தாளிச்சு கொட்டினமாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கடைகள்ல எல்லா கடைகள்லயுமே விக்குது. நீங்க வடகம்னு சொல்லி கேட்டீங்கனாவே கொடுப்பாங்க. சாதம் குழம்பு தாளிக்கிற வடகம் கொடுங்கன்னு கேட்டாவே கொடுப்பாங்க. அப்படி கேட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணுங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. கலரே வந்து வடகத்துடைய கலரா வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் தான் போட்டு தாளிப்பாங்க. இதுல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு வதக்கணும் போட்டு. அதுதான் இப்ப உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்தணும். அதனாலதான் நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க வெங்காயம். இப்ப வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதக்கணுங்க. அப்படியே தொக்கு மாதிரி வதக்கிட்டு இருக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் தான் அது வேக வச்ச கத்திரிக்காய் எடுத்து இது கூட சேர்த்தணும். அதனால நல்லா வதங்கட்டும். இப்ப இப்படி வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டமாவும் அந்த கொத்தமல்லி தழை வாசம் நல்லா அடிக்குங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இப்ப இல்ல, அதனால நான் சேர்த்துல. இருக்கிறவங்க சேர்த்துக்கீங்க. தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து பாருங்க. அப்படியே தொக்கு பதத்துல நல்லா வெந்துட்டு இருக்கு. அப்படியே தொக்காட்டமே இருக்கு பாருங்க. இதுவே வந்து நம்ம எடுத்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சமா மிளகாத்தூள், வரம் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நீங்க காரத்துக்கு தகுந்தபடி போட்டுங்க. இது கூட ரெண்டு ஸ்பூன் நீங்க காஷ்மீரி சில்லி போடுறதா இருந்தா கூட காஷ்மீரி சில்லி போட்டு அப்புறம் காரமான நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது காந்தாரி மிளகாங்களா, அதனால ரொம்ப காரமா இருக்கும். நான் வச்சிருக்கிற மிளகாத்தூள் அதனாலதான் அரை ஸ்பூன் போட்டோம் நாங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு நீ யாருகிட்ட கத்துக்கிட்ட? என் ஃப்ரெண்டு கிட்ட கத்துக்கிட்டேன். ஓ சரி சரி. சொல்லி கொடுத்தது இது. ஒரு ட்ரிப் வந்து எங்க வீட்டுல செஞ்சு கொடுத்தா இந்த கத்திரிக்காய் தொக்கு, அவங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் வந்து சரி நந்தினியவே செய்ய சொல்லலாம், அப்படியே நாமளும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நந்தினியவே வர சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் நானு. நல்லா பாருங்க, வானல்ல ஒட்டாத அளவுக்கு அப்படியே பிறண்டு வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் செய்யறது லேட்டு தான் ஆகும், ஆனாலும் வந்து நீங்க ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, இப்படி எதுக்கு வேணாலும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்டா இருக்கும். இப்ப கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க. எங்க பருப்பு இருக்குதுன்னே தெரியல பாருங்க. பருப்பு அங்கங்க ஒன்னு தான் தெரியுது. நல்லா வெந்திருக்குது. இப்ப இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து தண்ணி கொஞ்சமா வடிச்சுக்கலாம். தண்ணி எல்லாமே வடிச்சிட்டமாக தான் சீக்கிரமா தொக்கு வந்து ரெடி ஆகும். இவ்வளவு இந்த தண்ணியோடைய போட்டமாக்க தொக்கு வந்து லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்குதான் இந்த தண்ணியை வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் தொட்டில இருக்கிற செடிங்களை கொண்டு போய் ஊத்துனீங்கனாக்கா நல்ல சத்தா இருக்கும் செடிக்கு. நான் அப்படிதான் ஊத்திக்கிறது.
அடுத்தது நல்லா அந்த கத்திரிக்காய நல்லா வச்சு மசிச்சு விட்டுருங்க. ஒரு மத்து வச்சு சும்மா வச்சு நசுக்கணுமாவே அப்படியே மஞ்சு போயிருது பாருங்க. நல்லா கொழைய வேக வச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால நல்லா மஞ்சிரும். சும்மா ஒரு ரெண்டு ட்ரிப் போட்டு நசுக்கினாவே போதும். நல்லா மசிச்சாச்சு பாருங்க, நல்லாவே அந்த விதையெல்லாம் தெரியற அளவுக்கு மசிச்சாச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து வானல்ல போட்டுடலாம். அந்த தொக்கு பாருங்க எவ்வளோ கிரேவியா, அப்படி தண்ணி எண்ணெய் மேல பிரிஞ்சிட்டு வந்துருச்சு பாருங்க. அப்படியே தக்காளியும் வெங்காயம் எங்க இருக்குதுன்னே தெரியல. இந்த டைம்ல நம்ம வந்து மசிச்ச கத்திரிக்காய போட்டுடலாம். கத்திரிக்காயோட சேர்ந்து இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரியே கத்திரிக்காய் போட்டு வதக்கணுமோ அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். அவ்வளவுதான், நல்லா போட்டு கிளறி விடணுங்க. இப்ப இந்த டைம்ல வந்து உப்பு காரம் பாத்துக்கங்க. உப்பு கம்மியா இருந்தாலும் சரி காரம் கம்மியா இருந்தாலும் இந்த டைம்ல சேர்த்திக்கங்க. இப்ப நாங்களே வந்து உப்பும் கொஞ்சம் காரமும் கம்மியா இருந்துச்சு, ரெண்டுமே இப்ப கொஞ்சம் சேர்த்திட்டோம். இதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இதே மாதிரிய நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஊத்த கூடாதுங்க. இப்ப கத்திரிக்காய் போட்டதுக்கு அப்புறம் நாங்க தண்ணியே ஊத்துல, அப்படியே போட்டு பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்ப நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி வச்சுக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஏன்னா அது வந்து கீழே அடி பிடிக்காம இருக்கும். அதுக்காக தான் இப்ப இப்படியே கிண்டிட்டே இருந்தோமா இந்த கத்திரிக்காய் இருக்கிற அதனுடைய உள்ள இருந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து மேல பிரிஞ்சு வரும். நல்லா பாருங்க சட்டியில ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு, வானல்ல ஒட்டவே இல்ல பாருங்க. அப்படியே எப்படி அல்வா கிண்ணமாக்க வானல்ல ஒட்டாம வருமோ அந்த அளவுக்கு நல்லா வானல்ல ஒட்டாம வந்துருச்சு. இப்ப நம்ம கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒண்ணு போட போறோம் அப்படின்னாக்கா சர்க்கரை பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறோம் நம்ம. இதுதான் வந்து ஹைலைட்டே இந்த இதுக்கு, இந்த தொக்குக்கு வந்து ஹைலைட்டே இந்த சர்க்கரை தாங்க. கொஞ்சமா சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதுதான். இப்ப பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துக்கொண்டு டேபிள்ல வச்சாச்சு. இன்னைக்கு என்னென்ன லஞ்சுன்னு நான் சொல்றேன். நான் இது வந்து வெள்ளை மூக்கு கடலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மசாலா போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது நான் இன்ஸ்டா பேஜில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து கத்திரிக்காயும் பச்சை தண்ணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதுவும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். காராமணி தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி. எங்கள் ஊரில் வந்து பச்சை தண்ணி கொட்டை அப்படிமோ. இது வந்து லைன் கீரை, லைன் கீரையை பொரியல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே வேக விட்டுருக்கேன். இது எப்பவும் போல் சாதம். இன்னைக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் போட்டு செஞ்சுருக்கேன். இல்லாட்டினா எங்கள் அன்பாலிஷ்டு ரைஸ் தான் நாங்கள் செய்வோம். இன்னைக்கு சரி உரம்பரக்காரங்களாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு அது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ நான் சாப்பாடு நந்தினிக்கு போடுறேன் நான். ஏன்னா நாங்கள் செஞ்ச கத்திரிக்காய் தொக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லைங்க, சாப்பிட்டு பார்க்கணும்ல, அதுக்கு தான். அவ்வளோதான், எல்லாமே பரிமாறியாச்சு. சாதத்தோட குழம்பு ரெடி, கத்திரிக்காய் தொக்கு ரெடி, அதுக்கப்புறம் வெள்ளை மூக்கல்ல ஃப்ரை ரெடி, அதுக்கப்புறம் கீரை. அவ்வளோதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச் மெனு. நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். காக்கை குட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணுமா? ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காக்கை குட்டத்தோடு சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை குட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.